அடுத்த ஆகஸ்ட் சாய் சுழலும் சக்கரத்தை சுழற்சி பரிசில்களை வெல்லுங்கள். வர்ணத்தின் பரிசு மழை. ஒன் டூ த்ரீ. சொல்லுங்க சொல்லுங்க. முருகையா வணக்கம். முருகையா அவர்களே வணக்கம். ஹலோ வணக்கம். நீங்க போட்டி போடுறது கேக்குறதுக்காக உங்க வீட்டுல இருக்கிற சின்னவங்க எல்லாம் வந்து ரேடியோ சத்தத்தை கூட்டி வைக்கிறாங்க. டைம் செய்து ரேடியோ சவுண்ட் குறைச்சிருவோமா? ஓகே. ஆ குறைங்க குறைங்க. பிரியா சொல்லி பிரியாட்ட சொல்லுங்க. எப்படி கேட்டது உங்களுக்கு பிரியாட குரல்? ஏன்னா அவர் போன் நம்பர் சொல்லும் போது பிரியாட்ட கேட்டு தான் சொன்னார். ஓ அப்படியா? ஆமா. பிரியா தான் உங்களுடைய ஆலோசகரா இருக்கிறாங்க போல தெரியுது. முருகையா அவர்களே உங்களுக்கு எத்தனை வயது இப்ப? சரி சரி. அப்ப அந்த காலத்துல நீங்கள் உங்களுக்கு வந்து 16 வயசு 20 வயசா இருக்கும் போது உங்களுக்கு பிடித்த நடிகர் யார் முருகையா அவர்களே? ஐயோ அத கூட சொல்லி கொடுக்கறாங்களா பிரியா? யார் யார் உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாரு அப்படின்னு கேட்டோம். அப்ப எம்ஜிஆர் பிடிச்சிருந்ததா, சிவாஜியை பிடிச்சிருந்ததா, ஜெமினி கணேசனா? அப்படியா? ஒரு பாட்டு பாடுங்களேன். சரி முருகையா அவர்களே, நாங்க போட்டிக்கு போலாமா? இதோ உங்களுக்கான போட்டி ஆரம்பமாகிறது. இதோ போட்டி ஆரம்பம். முருகையா அவர்களே, நீங்கள் கட்டளையை பிறப்பிக்க வேண்டும். சக்கரத்தை சுழற்றுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. சொல்லுங்கள், சுழற்றுவோமா சக்கரத்தை? என்ன அதிர்ஷ்டம் கிடைக்குது? வெற்றி பெற உங்களுக்கு நீங்களே வாழ்ந்து சொல்லி இருக்கிறீங்க. பார்க்கலாம் எப்படியான வெற்றி உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லி. ஏராள பரிசுகள் இருக்கு முருகையா அவர்களே. உங்களுக்கு பரிசாக 5000 ரூபாய் பணப்பரிசா இருக்கலாம், டிமார்க் அல்லது லவ் கேக், விஜய் ரிசோர்ட்டுக்கான ஹாலிடே ட்ரிப், அப்படி ஏராள பரிசுகள் அவுட்டும் இருக்கு. எங்களுடைய தாத்தா என்ன பரிசு பெற்றுக்கொள்ள போறாரு அப்படின்னு சொல்லி எங்களை போலவே ஆர்வத்தோட ஆசையோட ரேடியோ சவுண்ட கூட்டி வச்சு கேட்டு இருக்காங்க பேரப்பிள்ளை. சக்கரம் இப்போது வேகத்தை குறைத்துக் கொள்கிறது. முருகையா அவர்களுக்கு என்ன பரிசு கிடைக்க போறது என்பதை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறோம். முருகையா தாத்தா அவர்களே உங்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு உங்களுக்கு பெரிய பணப்பரிசு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது. ஓகே ஓகே. வாழ்த்துக்கள் முருகையா அவர்களே, உங்களுக்கு ஒரு அழைப்பினுடாக 5000 ரூபாய் பணப்பரிசு கிடைத்திருக்கிறது. வாழ்த்துக்கள், தொடர்ந்து வரணத்தோடு இணைந்ததுங்கள். நன்றி. விஸ்வரூபம் நிகழ்ச்சியில் நீங்களும் அடுத்த அதிர்ஷ்டசாலி. காலை பொழுதில் விஸ்வரூபம் நிகழ்ச்சியை கேளுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள். வர்ணத்தின் பரிசு மழை.